गाइस आर्क कटिंग என்ன டூல்ஸ் பாத்தீங்க இப்போ ஆர்க் கட்டிங் வந்து என்னென்ன எக்சர்சைஸ் பாக்குறீங்க ஓகேனா ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் லேப் ஜாயிண்ட் பாத்தீங்க இதா லேப் ஜாயிண்ட் ஒரு மீட்டர் கீழ இன்னொரு மீட்டர் பாரலா வச்சு இதா லேப் ஜாயிண்ட் ஓகேனா சென்டர்ல செகண்ட் எக்சர்சைஸ் பட் ஜாயிண்ட் ரெண்டு மீட்டர்ல பட் பண்ணி அப் சைடு வெல்டிங் டவுன் சைடு வெல்டிங் போத் சைடு வெல்டிங் பண்ணு இதா பட் ஜாயிண்ட் பேட் டீ ஜாயிண்ட் பாட்டம்ல ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் வெர்டிகலா இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா டீ மாதிரி இருக்கும் இது டீ ஜாயிண்ட் இந்த சென்டர் பிளேட் 90 டிகிரில இருக்கும் ஓகேவா போத் சைடு வெல்டிங் இதான் ஆர்க் வெல்டிங்ல மூணு ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் நான் பட் ஜாயிண்ட் எப்படி பண்ண உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஓகேவா இதா பட் ஜாயிண்ட் பிரப்பர் பண்ற ஜாப் இதான் ஓகேங்களா 25 வித் லெந்த் 80 திக்னஸ் 3 mm ரெண்டு மீட்டர்ல பேரலா ஃபிட் பண்ணோம் ஓகேங்களா நான் வந்து எப்படி டாக் போறது எப்படி செட்டிங் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் லெட்ஸ் கோ பட் ஜாயிண்ட் நான் எப்படி டாக் பண்ண போறேன் உங்களுக்கு காமிக்க போறேன் ரெண்டு பிளேட் செட் பண்ணது அப்படியே பாருங்க ரெண்டு பேரலா இது செட் பண்ணாரு ஓகேங்களா இதுல வந்து ஒரு 1 mm கேப் ஏக்கணும் இந்த கேப் வந்து எதுக்குனா பெயிண்டட் இந்த வெல்ட் மெட்டல் இன்சைட் ஆவறதுல பெயிண்டட் ஆவறது கேப் இருக்கும் ஓகேங்களா டாக் வந்து பாட்டம்ல ஒரு டாக் டாப்ல ஒரு டாக் பண்ணனும் நான் எப்படி டாக் போற நீங்க கொஞ்சம் பாருங்க சின்ன ஸ்பாட் தான் ஓகேங்களா டாக் போட்டீங்களா டாக் போட்டு ஆப்போசிட் வெல்டிங் அடிக்கணும் திருப்பி போட்டு ஓகேங்களா வெல்டிங் அடியில பொசிஷன் ஹேங் பண்ண பாருங்க வெல்டிங் ஓகேங்களா இதான் ரூட் வெல்டிங் அடிக்கிற பிளேஸ் புரியுதுங்களா இந்த சென்டர்ல நம்ம வெல்டிங் அடிச்சா இந்த வெல்டிங் ஒரு 1 mm இன்சைடு டெபாசிட் ஆகணும் ஓகேங்களா எலக்ட்ரோட் 45 டிகிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 90 டிகிரில இருக்கணும் எலக்ட்ரோட் எலக்ட்ரோட் 45 டிகிரி நீங்க ஓல்டர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி நீங்க 90 டிகிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு பொறுமையா வரும்போது கடைசி எண்ட் ஆஃப் பொசிஷன் வந்து 60 to 70 டிகிரி உங்களுக்கு வரும் இப்ப நான் எப்படி வெல்டிங் பாருங்க கரண்ட் 100 to 40 லைட்டா ஸ்கிராச் பண்ணிக்கலாம் பாப் அப் எஜ்ல லாஸ்ட் வரும்போது நிறுத்தினா சிப் பண்ணிட்டோம் சிப் பண்ணிட்டோம் வெல்டிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒயர் பேஸ் ஒன்லி ஃபார்வர்ட் தான் ரிவர்ஸ் நம்ம இப்போ ஒன்லி ஃபார்வர்ட் தான் நம்ம ஒயர் பேஸ் பண்ணுங்களா வெல்டிங் செட் தான் உங்களுக்கு நான் ஆப்போசிட் வெல்டிங் அப்படியே பாருங்க சேம் 90 டிகிரி எலக்ட்ரா ஃபிட் பண்ணிட்டு டாப் ஆஃப் பேஜில் டச் பொறுமையாக சென்டர் லைன் அளவுக்கு பொறுமையாக நம்ம கை டவுன் சைடு போனோம்
ஆனி கரெக்டா ரெண்டா மேல 5 டிகிரி பாசிட் டிகிரி மேல பண்ணுங்க லாஸ்ட் மொமெண்ட் மட்டும் கரெக்டர் வர அளவுக்கு ஸ்டாப் பண்ணு இந்த லாஸ்ட் எண்ட் வரும்போது மட்டும் எலக்ட்ரோட கொஞ்சம் தூரம் அப்படியே நிறுத்தி ஏக்கணும் ஏன்னா கரெக்டர் வரும் ஒரு 5 நிமிஷம் பார்த்தா போடலாம் கொஞ்சம் வந்து கூலிங் ஆனது அப்புறம் ஆனியில் ஃபிட்டு சிப்பிங் ஆமெல்லாம் ஸ்லாக் ரிமூவ் பண்ணுறோம் ஸ்லாக் ரிமூவ் பண்ணது கோகுஸ் போடுங்க ஓகேங்களா பாருங்க ரெண்டு பக்கம் வெல்டிங் இருக்குதான் ஓகேங்களா வீட்னஸ் ஆகுதா பட்ஜெண்ட் வெல்டிங் ஃபினிஷ் ஓகேங்களா க்ளீன் பண்ணிட்டேன் ஓகேங்களா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் நம்ம ஆர்க் லென்த்தை ஓகேங்க இதான் பட் ஜாயின் நெக்ஸ்ட் வீடியோ டி ஜாயின் நான் எப்படி வெல்டிங்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்யூ